Hi everyone, so in this video, we will talk about the 12th standard 5 day study plan. And the 12th standard is March 5th and 9th study plan. Already talked about it. So, schools March 1, 2, 3 are practical exam. Sila school is 4th. Sila school is 5th. You can fix it for 5 to 9th. இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க வேற அஞ்சு நாள் இப்படி வரும் ப்ரீ பிளான்டா இருங்க, ஓகேவா? ஸோ தமிழுக்கு கண்டிப்பாக 10, 11, 12 தமிழ் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம வந்து 9th வந்து நம்ம பேசுவோம். 9th வந்து தமிழுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து மார்ச் 5ஆம் தேதி அப்படிங்கிற இந்த 5 நாள் பிளானில் நம்ம என்னென்ன பண்ணலாம், 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, இந்த 5 நாள் பிளானில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ. இது ப்ரீ பிளான்டு வீடியோ தான், பட் ஒரு சிலருக்கு இது ப்ரீ பிளான் கிடையாது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் வருது, என்ன சார் லேட்டாக கொடுக்குறீங்க கூட நினச்சிருக்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணணுமோ, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவானது. நீங்கள் டெய்லியுமே எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா 6 to 8 அண்ட் 10 to 12, அதுக்கு நடுவில் பிரேக் தான், 2 to 4 அண்ட் 6 to 9:30. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், அண்ட் தென் கிட்டத்தட்ட 9.5 hours, அதாவது 10 hours ஸ்டடி நான் சொல்லியிருந்த இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஸோ 5ஆம் தேதி என்ன ஷெடியூலோ அதே தான் 6ஆம் தேதியும். 5ஆம் தேதி என்ன பண்ணணும்னா 6 to 8 மணிக்கு காலையில் வந்து மேக்ஸ், 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரிகாஷன்ஸ் பண்ணிடணும். என்னென்னா நம்ம காகுல் பண்ணுற மெத்தட்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு மெடிடேஷன் ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் 6 to 8 மணிக்கு படித்தோம்னா மேக்ஸ் வந்து எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இப்போ டாப்பராக இருந்தீங்கன்னா ரிவிஷனில் போயிருங்க ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வந்து நான் தனியாக சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லியிருந்தேன். எனக்கு 75+ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு சம்சாவது நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்லோனஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும். 5 மார்க்ஸ் போட்டு பாருங்கள், ரொம்ப முடியாதுங்க. டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் 11th சாப்டர், இந்த 5 நாள் என்னெல்லாம் படிக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் தான் இந்த வீடியோவில் இருக்குது. 5 நாளில் மேக்ஸில் என்ன படிக்கணும், ஃபிசிக்ஸில் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கெமிஸ்ட்ரியில் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பயாலஜியில் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிறத தனியாக வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டுட்டேன், நிறைய பேர் அது பார்க்கறதும் இல்லை, ஓகேவா? இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ 6 to 8 மேக்ஸு, 10 to 12 மேக்ஸு, 2 to 4 மத்தியானம் வந்து ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸு டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், திரும்ப 3 மார்க் 2 மார்க் படிங்க. 6 to 9:30 நான் பயாலஜிக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், பயாலஜி ஆர் சிஎஸ், சிஎஸ் பசங்க சிஎஸ் படிங்க, ஏன்னா சிஎஸ்க்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. மார்ச் 6 வந்து சேம் ப்ரீவியஸ் டே, அதாவது 6ஆம் தேதி இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 5ஆம் தேதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் 6ஆம் தேதிக்கும், ஓகே. 7ஆம் தேதி வந்து 6 to 8 மேக்ஸ் தான், 10 to 12 கெமிஸ்ட்ரி, திரும்ப 2 to 4 கெமிஸ்ட்ரி, ஏன்னா கெமிஸ்ட்ரி ஹெவியாக இருக்குது, 2 வால்யூம் இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூம் முடிக்காதவங்க ஃபஸ்ட்டு 7 லெசன் படிக்கிறக்கே ஓடிடும், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே ஒரே நாளில் முடிக்க முடியாது, ஒரு 3 லெசனாவது முடிக்கலாம். 6 to 9:30 வந்து பயோ, அதுக்கப்புறம் 6 to 8 வந்து பார்த்திங்கன்னா காலையில் அடுத்தது மார்ச் 8ஆம் தேதி மேக்ஸு, 10 to 12 ஃபிசிக்ஸு திரும்பவும், 2 to 4 திரும்பவும் ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸ் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். 6 to 9:30 3 hours கெமிஸ்ட்ரி தான் படிக்க போகிறீங்க. திரும்பவும் கடைசி நாள் மார்ச் 9, 6 to 8 மேக்ஸ் தான், மேக்ஸுக்கே அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கும் புரிஞ்சிருக்கும். 10 to 12 வந்து கெமிஸ்ட்ரி, 2 to 4 வந்து பயாலஜி, ஒரு 2 மணி நேரம் பயாலஜி, பயாலஜிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு 4 நாள் கொடுத்துருக்கேன், ஓகேவா? 6 to 9:30 வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும்னா அந்த ஃபிசிக்ஸில் காம்பன்சேட் பண்ணிக்கோங்க, மேக்ஸில் காம்பன்சேட் பண்ணாதீங்க. மேக்ஸ் என்ன தான் படித்தாலும் அது வந்து ட்விஸ்ட்டு பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த 5 நாளையும் ஒரு கோரிக்கை, இந்த 5 நாளையும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும், முடிஞ்சால் பயாலஜி, இதில் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் 1 மார்க்குக்காக இந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது பாருங்கள், 6 to 8, அப்போ 9, 9 to 9:10 ஒரு மணி நேரம் இங்கே கேப் இருக்குது, கரெக்டாக 1 மணி நேரம் கேப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 12, 2 மணி நேரம் கேப் இருக்குங்க. ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 2 மணி நேரம் கேப் இருக்குது, இங்கேயும் 2 மணி நேரம் கேப் இருக்குது. அந்த 2 மணி நேரம் கேப்பில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour, 1 hour, 1 மார்க் படிங்க. சார் கொடுக்குறது 2 மணி நேரம் கேப் தான், நீங்கள் ஏதோ ஒரு 2 மணி நேரம் கேப்பில் அந்த 1 hour வந்து பிரேக் போனாலும் இன்னொரு 1 hour இருக்கும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணால் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் 1 மார்க் கோ த்ரூ பண்ணுங்கள். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்னோட வேண்டுகோள், கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது. ஸோ இந்த 5 நாள் ஷெடியூல் எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள். 10th, 11th, 12 தமிழ் போதும், தமிழ் ரொம்ப வீக்காக இருந்தால் இந்த டேவே தூக்கிட்டு தமிழ் தான் படிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 3 நாள் போதும் தமிழுக்கெல்லாம், தமிழுக்கு வந்து நிறைய பேசுவோம். ஸோ ஏன்னா டே இருக்குது, ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கு, ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ.